PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறை அவர்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலிருந்து இந்த கேஸ் அது தொடர்பாக தான் இப்ப அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள். இதில் விமர்சிக்க என்ன இருக்கிறது, கண்டனம் தெரிவிக்க என்ன இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பத்திரிகையாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களின் பார்வை. உங்களுடைய கருத்து என்ன இவருடைய கைது நடவடிக்கைக்கு? தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள், இந்திய ஒன்றிய அரசின் மதவாத அரசியலை வெளிப்படையாக விமர்சித்து வருகிறார். அண்மை காலமாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் கருத்துக்கு பதில் சொல்லும் வகையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாஜக அரசை எதிர்க்கிற வகையிலான கருத்துக்களை முன்வைத்தார். இந்திய ஒன்றிய அரசை விமர்சிக்கக்கூடிய மாநில அரசுகள் அகில இந்திய அளவில் எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசுகளுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை தருவது இந்திய ஒன்றிய அரசின் போக்காக இருந்து வருகிறது, வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விசாரணை இருக்கிறது. நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் அல்லது உத்தரவுகள் இருக்கின்றன என்றாலும் கூட அந்த அடிப்படையில் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் தேர்தல் அரசியலை ஒட்டி இவர்கள் தொடங்கியிருக்கிற ஒரு சித்து விளையாட்டாகத்தான் இதை பார்க்கிறோம். குறிப்பாக திமுக தலைவர், தமிழக முதல்வர் மிக வெளிப்படையாக பாஜக அரசை கண்டித்தும் விமர்சித்தும் பேசி வருவதனால் முதல்வருக்கு அச்சுறுத்தலை தரக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு அரசியல் நடவடிக்கை, அச்சுறுத்தல் நடவடிக்கை என்றே விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். அரசாங்கம், அதாவது பாஜக அரசாங்கத்தை ஆதரித்து செயல்படக்கூடிய நிலை இருந்தால் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டாலும் கூட அவர்கள் கண்டும் காணாமல் தான் இருப்பார்கள், அதில் தலையிட மாட்டார்கள். இதுதான் இந்த அணுகுமுறை, தான் இந்த வேறுபாடு தான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. முதல்வருக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செக்காகத்தான் இது அறிய முடிகிறது. இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனை வன்மையாக கண்டிக்கிறது. மறுபுறம் உயர்நீதிமன்றம் மூலமாக இவ்வளவு காலமாக அந்த வழக்கினை அவர் நிறுத்தி வைத்திருந்தாரு செந்தில் பாலாஜி, இப்ப உச்சநீதிமன்றத்திலிருந்தே அதனை தொடரலாம், அந்த வழக்கு விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உரிமை இருக்கிறது அப்படின்றதுதான் இப்போதைக்கு நிலவரமா இருக்கு. அதனால இந்த நடவடிக்கை, இதில் வேற என்ன இருக்கு கேள்வி கேட்க அப்படின்றது ஒரு ஒரு பார்வை, அதை பாரதிய ஜனதாவினர் முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு, மாநில அரசின் மாண்பு காக்கும் தலைமைச் செயலகத்துக்குள் மத்திய காவல்படையை அழைத்து வந்து அதிகாரிகள் சோதனை நடத்துவதான் அரசியல் சட்ட மாண்பை காக்கிறதா அப்படின்னு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஆனா ராமமோகன் ராவ் இருந்த காலகட்டத்தில் அங்க இடி ரெய்ட் பண்ணப்போ அது அவங்களுடைய கடமையை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அன்றைக்கு முதல்வர் என்ன சொன்னார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட தலைமைச் செயலகத்தில் இவ்வாறு நடந்து கொள்வது என்பது ஒரு அரசியல் அநாகரிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு ராம்மோகன் ராவ் அலுவலகத்திலே உள்ளே நுழைந்ததும் தவறு. ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தலைமைச் செயலகத்திற்குள்ளே அப்படி நடந்தது. ஒட்டுமொத்தத்திலே மக்கள் ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் மீது தவறாக எண்ணக்கூடிய ஒரு போக்கை அது உருவாக்கும். ஒட்டுமொத்தமாக ஊழல் ஆட்சி என்று முத்திரை குத்துவதற்கான ஒரு முயற்சி. அன்றைக்கு செய்ததும் தவறு, இன்றைக்கு செய்ததும் அநாகரிகத்தின் உச்சம். இதை எந்த வகையிலும் நாம் ஏற்க முடியாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி சார் இணைப்பில் வந்து பேசியதற்கு. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நெருக்கடி இது, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அதீத நெருக்கடி இது என்று திருமாவளவன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பத்திரிகையாளர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும்
செந்தில் பாலாஜி கைது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சியினர், அமலாக்கத்துறையினர் அவர்களது கடமையை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இவரை விசாரிப்பதற்கான உரிமை உள்ளது, உச்சநீதிமன்றத்திலிருந்தே இந்த வழக்கு தொடர்ந்து வருகிறது, இந்நிலையில் சட்ட நடவடிக்கையாகத்தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், இதில் கண்டனம் தெரிவிக்கவோ எதிர்ப்பு தெரிவிக்கவோ என்ன இருக்கிறது என்று பாரதிய ஜனதாவினர் ஒரு பக்கம் அவர்களுடைய நியாய பார்வையை முன்வைக்கிறார்கள். மறுபுறம் திமுக மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களின் நியாயம் என்னவாக இருக்கிறது? இப்படி ஒரு ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சரை அதுவும் நள்ளிரவில் கைது செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? சட்ட நடவடிக்கை என்ன என்றால் அவருக்கு சம்மன் அனுப்பலாம், விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவரை அழைக்கலாம். இதனையெல்லாம் கையில் எடுக்காமல் நேரடியாக சோதனை முடிவடைந்த பிறகு நள்ளிரவில் ஒரு அமைச்சரை கைது செய்வதன் அவசியம் என்ன, விசாரணைக்கு அழைப்பதன் அவசியம் என்ன? அதுவும் அவருக்கு தற்போது உடல்நிலை சரியில்லை, அவரது உடல்நிலை குறித்த எந்த தகவலும் தற்போது வரவில்லை, அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், அவர் வலியில் இருக்கிறார், அவரால் பேச இயலவில்லை என்றெல்லாம் திமுக அமைச்சர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். PSNA College of Engineering and Technology, Government, matching the 21st century skills and enviable placement records.